ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு W2H கேமிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துருக்குது. இன்குபேட்டரில் 50% டிஸ்கவுண்ட்டு, டைமண்ட் ரயிலில் புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒண்டர்லேண்ட் பார்ட்டி, அப்படி இப்படின்னு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக பார்க்கலாம். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஈவெண்ட் என்ன வந்திருக்குன்னா, இன்குபேட்டரில் 50% ஆஃபர். நிறைய பேர் இந்த கன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான சான்ஸ் இன்றைக்கி இருக்குது. உங்களால் கொஞ்சம் நிறைய டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் அதாவது இன்றைக்கி நீங்கள் சுற்றிக்கலாம். ஏன்னா மற்ற நாளெலாம் சுற்றினா 40 டைமண்டு, ஒரு ஸ்பின்னுக்கு 40 டைமண்டு, ஆனால் இந்த தட்டி சுற்றினீங்கன்னா டைமண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் இதுதான் டைமண்ட் ரயிலில் புதுசாக வந்திருக்கிற ட்ரெஸ்ஸு. அதாவது ஈவெண்ட்டில் வந்து மேல் பண்ணி விட்டுருந்தானுங்க, டைமண்ட் ரயிலில் வந்து ஃபீமேல் பண்ணி விட்டுருக்காங்க, அதாவது ஹிப்ஸ்டர் பண்ணிட்டு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தலாம். இத்தையெல்லாம் பண்ணுறேன், நல்லாத்தான்ப்பா இருக்குது ட்ரெஸ்ஸு. முன்னாடி என்னப்பா அது? ஓ ஸோ ரெண்டும் ஒவ்வொரு கலர் இருக்குது. ஸோ கைஸ் ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. நீங்கள் நிறைய டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மறக்காமல் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னா, இந்த கைஸ் ஜாயின் தி ஒண்டர்லேண்ட் பார்ட்டி. ஃபஸ்ட்டு என்ன ஈவெண்ட்டில் இருக்குன்னா, அதில் 12ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ மேப்பில் போயினா அங்கங்கே எக்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை ரீடீம் பண்ணுற மாதிரி வரும். இந்த ட்ரெஸ்ஸை ரீடீம் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டே ஒரு தாட்டி விட்டுருக்காங்க, ஆனால் இதே மாதிரி ட்ரெஸ் இருக்கும், வேலை கலரில் விட்டுருப்பாங்க, ஒரு வயலட் கலரில். அப்புறம் 19ஆம் தேதி ஆல் கன்ஸ் லெஜண்டரி ஸ்கின் அன்லாக்டு. எல்லா கன்னுக்கும் லெஜண்டரி ஸ்கின் வந்து அன்லாக்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு சரியாக எனக்கு தெரியல. அநேகமாக ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் ஒரு. சரி கேஸ் 19ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரீ கேரக்டரும் லெவல் 6 கன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ கேரக்டர் வந்து ஐயோட்டா கண்டிப்பாக எல்லாத்துகிட்டே இருக்கும். மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நியூ மோடு கில் கன்ஃபார்ம்டு ஓப்பன்ஸ்னு ஒரு நியூ மோடு வருது 19ஆம் தேதி. அப்புறம் ஜாயின் ஒண்டர்லேண்ட் பார்ட் பிங்கோ, அதாவது லூட் பாக்ஸு பேகுன்னு நினைக்கிறது, அந்த ஈவெண்ட்ஸ் ஒன்று வருது 16ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் கைஸ் அதாவது இன்னையிலேருந்து தான் 19ஆம் தேதி லாகின் பண்ணால் இந்த கன்ஸ் எல்லாம். ஓ இதுதாங்க கைஸ் அந்த ஈவெண்ட்டு, ஆல் லெஜண்டரி கன் ஸ்கின் வந்து அன்லாக்னு சொல்லியிருக்கிறது வந்து இதுதான். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த கன் ஸ்கின் வந்து 24 ஹவர்ஸ்க்கு கொடுப்பானுங்க 19ஆம் தேதி லாகின் பண்ணிங்கன்னா. இதுதான் கைஸ் அடுத்த ஈவெண்ட்டு, அந்த 19ஆம் தேதி வந்து உங்களுக்கு பிடிச்ச லெவல் 6 கார்டும், உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரும் லெவல் 6 கார்டும் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இப்போ கரோலினா இல்லைனா அதுவும் லெவல் 6 கார்டு எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நாங்கள் எல்லா கேரக்டருமே வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒரு 3 வெப்பன் ரயில் வச்சிரும், ஒரு லெவல் 6 கார்டும் எடுத்துக்கலாம். அப்புறம் சண்டே அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டு, அதாவது புது கெல்லிக்கு முன்னாடி 100 ஃப்ராக்மெண்ட்ஸும், அந்த கெல்லியை அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்டும், ஒரு யூஎம்பி லைவ்லி பிஸ்ட்டுங்கிற ஒரு ரேட் ஆஃப் ஏர்ஸ்கின்னு தராங்க. ஒரு மேட்ச் விளாண்டா போதும், இந்த ரெண்டு தருவாங்க. ஒரு ரேங்க் மேட்ச்சில் போய் அடித்தா யூஎம்பி ஸ்கின் தராங்க. அதாவது இப்போ வந்து எக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னா, லாகின் எவ்ரிடே டு கெட் ரெட் அண்ட் ப்ளூ எக்ஸ். லாகின் பண்ணால் ரெட்டும் ப்ளூ எக்ஸும் கிடைக்கும், பிக்கப் தி ப்ளூ எக்ஸ் இன் கேம். லாகின் பண்ணப்பவும் தருவாங்க, கேமில் இருக்கும் போனும் தருவாங்க ப்ளூ எக்ஸ். ரெட் எக்ஸ் வந்து 19ஆம் தேதியிலும் அப்புறம் 20ஆம் தேதியிலையும் மட்டும்தான் கிடைக்கும். அதாவது இப்போ ஏர்ஷிப் அந்த பெருசாக ஒரு பலூனாட்டு இப்போ புதுசாக வந்துருக்குல்ல, அதில் வந்து போட்டு போவாங்க, அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து ட்ரையல் இந்த ட்ரெஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ரைம் பண்ணிக்கலாம். 7 நாளைக்கு ட்ரையல் கொடுத்துருக்காங்க. இதுதான் கைஸ் ஒவ்வொரு நாளும் இப்படி லாகின் பண்ணிட்டு ப்ளூ ஹெச் தருவாங்க. மற்றபடி கடைசி 2 நாள் அந்த 9, 19 20ஆம் தேதியும் ரெட் ஹெச் தருவாங்க. அதே மாதிரி மேட்ச்சுக்குள்ளே போய் நம்ம ரீடிம் அதாவது கலெக்ட் பண்ணுறதுனா ப்ளூ ஹெச் வந்து 18ஆம் தேதி வரைக்கும் கலெக்ட் பண்ணிக்கலாம். 19ஆம் தேதி 20ஆம் தேதியும் நம்ம வந்து ரெட் எக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இன்னைக்கு வீடியோ. நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் லைக் பட்டன் ஹிட் பண்ணுங்கள்.